என் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நாங்கள் இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு மயிலாப்பூரில் கிரில் பாக்ஸுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து அன்லிமிட்டெட் பஃபேட்டு. லஞ்ச் வந்து ஆஃப்டர்நூன் 12:00 த்ரீ பிஎம் வரைக்கும் வந்து சர்வீஸ் இருக்குது. 3:30 வரைக்கும் நமக்கு ஸ்டேட்டஸ் சர்வ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மெயின் கோர்ஸ் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நைட் வந்து 7-10 PM வரைக்கும் நமக்கு சர்வீஸ் இருக்குது. இப்போ பர் ஹெட் வந்து 759 rupees சார்ஜ் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. அதே மாதிரி 4-8 இயர்ஸ் கிட்ஸ்க்கு வந்து 350-370 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அடிஷ்னலாக ஏதாவது சைட் டிஷ் இந்த மாதிரி வேணும்னா கூட நம்ம தனியாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு நன்னாரி ஷர்பத் தான் கொடுத்தாங்க, வெல்கம் ட்ரிங்க்னு சொல்லிட்டு. இது நல்லா இருந்துச்சு. ஸ்டேட்டஸில் வந்து எங்களுக்கு கிறிஸ்பி கார்னு, ஹனி சிக்கன், அதுக்கப்புறம் இட்லி மாதிரி ஒரு இட்லி கிடையாது, பட் ஆனால் மீட்டோட செஞ்சது தான் அந்த டிஷ்ஷு, நல்லா இருந்துச்சு. மினிட்ஸ்லேயே வந்து எங்களுக்கு கிரில் பாக்ஸ் செட்டப் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஸ்டேட்டஸ் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் டிக்கா மஷ்ரூமு வெஜ் ஸ்டேட்டஸில், அதுக்கப்புறம் நான்வெஜ் வந்து சிக்கன் கபாப், அதுக்கு மட்டன் ஷீக் கபாப்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான்வெஜில் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா ப்ரான், ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மாதிரி கொடுத்தாங்க. ஃபிஷ் வந்து நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஸ்பைசி எல்லாம் கிடையாது, சின்ன பசங்க நல்லாவே சாப்பிட்லாம். ப்ரான் சாப்பிடும் போது தான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடும், ஏன்னா அந்த மசாலா வந்து அப்படியே இருந்துச்சு, கொஞ்சம் கூட குக்கே ஆகலை. அதை அப்படியே கிரில்ல வச்சா கூட அந்த மசாலா உள்ளே போகல. அதுக்கப்புறம் பொட்டாட்டோ ஸ்மாஷ் வச்சாங்க, இதுவும் வந்து அந்த சாஸ் எதுவுமே அந்தளவுக்கு வந்து நான் டேஸ்ட்டாகவே இல்லை. சிக்கன் 65 மாதிரி மசாலா போட்டு கொடுத்தாங்க, இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் அண்ட் வாட்டர்மெலன் கொடுத்தாங்க, இது கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு, கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு. அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸை இது வந்து மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து மட்டன் பாயா பிளெயின் கிரேவி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதோட சிக்கன் கிரேவி ஒன்று வந்து பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் மலேசியன் மிக்ஸ்டு ஃப்ரைட் ரைஸு, அதோட சேர்த்து ஃபிஷ்ஷு சாஸி மாதிரி ஒரு கிரேவி கொடுத்துருக்காங்க. இது வந்து பெப்பர் நல்லா போட்டுட்டு கிராப் வந்து ஒரு மசாலா மாதிரி பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. இது வந்து எக்கு போட்டு ஒரு கிரேவி, சிக்கன் சூப்பு, அதுக்கப்புறம் பேபி மஷ்ரூம் கார்ன் சூப் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வெஜ்ஜில் வந்து வெஜ் நூடுல்ஸ் ஒரு சாஸி ஒன்று கொடுத்துருந்தாங்க கிரேவி மாதிரி. அதுக்கப்புறம் வெஜ் மிக்ஸ்டு பாஸ்தா கொடுத்துருந்தாங்க, இதோட டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் டேங்கியாக சூப்பராக இருந்துச்சு. வெஜ்லேயே வந்து நிறைய மெயின் கோர்ஸ் வச்சுருந்தாங்க, இது வந்து வெஜ் பிரியாணி, கத்திரிக்காய் போட்டு ஒரு சூப்பரான ஒரு கிரேவி, அதுக்கப்புறம் பன்னீர் சப்ஜி மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் சிங்கப்பூர் வெஜ் கிரேவி மாதிரி, ஃபஸ்ட்டு சிங்கப்பூர் வெஜ் கிரேவி, பொட்டேட்டோ ஃப்ரை, அதுக்கப்புறம் பிந்தி மசாலா ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ், பருப்பு, ரசம் கூட வச்சுருந்தாங்க. இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஃபுல்லாகவே வந்து சலாட் செக்ஷனு, வெஜிடபிள் சலாட் செக்ஷனு, அதுக்கப்புறம் இங்கே வந்து தயிர் சாதம், அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஃபுல்லாக டெசர்ட் செக்ஷனு, கேக்ஸு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க, பைனாப்பிள் கேக், கேரட் கேக், அதுக்கப்புறம் வந்து ஹாட் சாக்லேட் கேக்கு. நம்ம இந்த கேக்ஸ் இங்கே போட்டு ஹாட் சாக்லேட் கேக்கை நம்ம வந்து சாப்பிட்லாம். அதுக்கு அடுத்ததே வந்து பாப்கார்ன் செக்ஷன் ஒன்று இருந்துச்சு. அடுத்தது வந்து ஃபுல்லாகவே ஃப்ரூட் சலாட் செக்ஷனு, ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன், பப்பாயா, இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய டெசர்ட்ஸ், ஸ்வீட்ஸ் மாதிரி நிறைய இருந்துச்சு, மௌசி கேக்கு, இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அது இங்கே வந்து பானிபூரி கவுண்டர், அதுக்கப்புறம் பேன் கேக்ஸ், அதுக்கப்புறம் கேண்டி கவுண்டர், இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கேண்டி பேன் கேக்ஸ் வந்து நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தோசை, லைவ் தோசை கவுண்டர். இங்கே வந்து நம்ம என்னென்ன வெரைட்டிஸ் தோசை வேணுமோ அதெல்லாமே நம்ம வந்து சொன்னோன்னா அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. சாக்லேட் தோசை, மசாலா தோசை, இந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இடியாப்பம் எல்லாமே இங்கே இருந்துச்சு. ஃபைனலி எங்களோட லன்ச் வந்து ஐஸ்கிரீமில் முடிச்சுட்டோம். இது வந்து பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரு,
ஐஸ்கிரீம் வந்து ஒரு குலாப் ஜாமு வச்சு சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஐஸ்கிரீம் வித் குலாப் ஜாம் நல்லாயிருக்கும். எங்களோட பில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1903 ருபீஸ் ஆச்சு, 2 adults and 1 கிட்ட. ஃபுட் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, 1-2 டிஷ்ஷஸ் மட்டும் கொஞ்சம் நாங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகலை, மிச்சம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு லக்ஷர் டைரிஸ்.